இந்திய வீரர்களுக்கான பிசிசிஐ ஒப்பந்தத்திலிருந்து முன்னாள் கேப்டன் ரஹானே, இஷாந்த் சர்மா மற்றும் சாஹா ஆகியோர் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. சர்வதேச ஒருநாள் மற்றும் T20 போட்டிகள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணிக்காக பங்கேற்கும் வீரர்களின் ஊதியம் மற்றும் ஒப்பந்தம் இவை ஆண்டிற்கு ஒரு முறை மாற்றியமைக்கப்படும். இந்த நிலையில் தான் ஏ பிளஸ் பிரிவில் இடம்பெறுகின்ற வீரர்களுக்கு 7 கோடி ரூபாய் ஒப்பந்தம் வழங்கப்படும். ஏ பிரிவிற்கு 5 கோடியும், பி பிரிவிற்கு 3 கோடியும், சிக்கு 1 கோடியும் வழங்கப்படும். இவ்வாறான நிலையில் தற்போது அதிரடியாக இந்த ஒப்பந்தத்திலே கடந்தவரிடம் இருந்த 3 முக்கிய வீரர்கள் நீக்கப்பட போகிறார்களாம். ரஹானே, இஷாந்த் சர்மா மற்றும் சாஹா ஆகியோருடைய வீரர்கள் பிசிசிஏ ஒப்பந்தத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ரஹானே, இஷாந்த் சர்மா மற்றும் சாஹா ஆகியோர் இந்திய அணியிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே தற்போது ஒப்பந்தத்திலிருந்தும் நீக்கப்படுவது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றதாம். குறிப்பாக பிசிசிஏனுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.